எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து பங்களாதேசம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொடரை நம்முடைய உரைக்களத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்னதான் அவங்களுடைய இஸ்லாம் மதத்தால் ஒற்றுமையாக இருந்தாலும் அவங்களுடைய மொழியால் அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஏன்னா மேற்கு பாகிஸ்தான் மக்கள் உருதும், கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வங்க மொழியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு அவங்களுடைய 9வது நூற்றாண்டில் தான் இஸ்லாமிய மதம் அந்த நாட்டிலே பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவமெல்லாம் கொடுத்து நிறையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஔரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு நவாப் தன்னுடைய 3 ஊர்களையும் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்புகளையும் இங்கிலீஷ்காரங்கிட்ட விற்று போட்டார். அது விற்றதும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர் கல்கத்தா அப்படிங்கிற ஒரு நகரமாக மாறிச்சு. அந்த நகரத்தில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகள்லாம் வந்து அமைஞ்சு தன்னுடைய தலைமையிடமாக வச்சு நிறையா விஷயங்கள்லாம் இங்கே செஞ்சாங்க. இந்த மக்கள் அவங்களுடைய பிரிவை பார்த்து, பிரிஞ்சிருக்கிற நிலையை பார்த்து அவங்களுடைய ஆட்சியிலையும் அவங்களுடைய அரசியல் அதிகாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தலையிட்டு முழுசாக உள்ளே வந்து பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற ரெண்டு ஒரு பிரிவினையை முன் வச்சாங்க. இது முன் வச்சதோட நிறையா பிரச்சனைகளுக்கு உந்துதலாக இருந்தாங்க. மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இப்படியே விட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இதுக்கான குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வங்க மொழிக்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றணும், ஆட்சி பொறுப்பு அத்தனையும் வங்க மொழிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க மக்கள். இவங்க குரல் கொடுக்க கொடுக்க இந்த குரலுக்கு செவியே சாய்க்காமல் இருந்தார் ஜின்னா. இவங்க பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து 1949 அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அவங்களுடைய காசு பணம் அத்தனை விஷயங்கள்லேயும் வங்க மொழி இல்லை, அவங்களுடைய அரசாணைகள்லையும் வங்க மொழி இல்லை. ஏன் வங்க மொழி இல்லை அப்படின்னு மக்கள் குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த குரலுக்கும் அவங்க செவி சாய்க்கலை. சரி, இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துவோம் அப்படின்னு அங்கிருக்க டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சு நிறையா போராட்டங்களை முன் வச்சாங்க. அதிலிருந்து முஜிபூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மாணவ தலைவன் கேள்வி நிறையா கேட்டான். அத்தனை மாணவர்களையும் அடித்து துவம்சம் பண்ணாங்க போலீஸ்காரங்க அத்தனை பேரும். நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அடித்து அடித்து நொறுக்கிறத பார்த்து மக்களினுடைய இயக்கம் இன்னும் எச்சாக ஆரம்பிச்சுது. அங்கே வங்க மொழியினுடைய உணர்வு மேலோங்கி போயிட்டு இருந்தது. அந்த வங்க மொழி தேசிய இயக்கமாக மாறதுக்கான ஒரு காலகட்டம் வந்துச்சு. முஸ்லீம் லீக் தலைவர்களெல்லாம் தேசிய உணர்வு மிக்க வங்க மொழி தேசிய உணர்வு மிக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு தனி ஒரு கட்சியை துவங்கினாங்க. அவாமி தேசிய லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியை துவங்கி அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி முறையான போராட்டங்களை முன்னிறுத்தினாங்க. அந்த போராட்டங்கள் எப்போவுமே மொழி என்னுடைய மொழி, இதை ஆட்சி மொழி ஆக்கணும், இந்த மொழிக்கான அங்கீகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்து தேர்தலையெல்லாம் நின்னாங்க. அவங்களுக்குன்னா வெற்றியும் கண்ணோர பார்த்தாங்க. அந்த தேர்தல் வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய எப்படியாவது இடைநீக்கம் பண்ணணும்னு பாகிஸ்தான் அரசு அவங்களைய இடைநீக்கம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்தும் அவங்க இடைநீக்கம் பண்ணிச்சு. அதெல்லாம் பண்ணி முடித்து கொஞ்ச நாள் கழித்து போர் மூல ஆரம்பிச்சது. போர் அப்படியே தீ மாறி பத்துச்சு. அங்கே நிறையா பிரச்சனைகள்லாம் நடந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் நடக்க நடக்க முஜிபூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் போய் முன் வச்சார். முன் வச்சோடனே அவருடைய தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சுக்ரவாடி அப்படிங்கிற ஒருத்தர் பிரதமராக இருந்தார். அவர் மர்மமான முறையில் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அதுக்கப்புறம் இவர் தலைவராக வந்தார். இவரையும் சிறையில் போட்டாங்க. இந்த ரஹ்மான் சிறையில் போட்டோடனே நம்மளுடைய இந்திய அரசு அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதாட்டிருக்கு அப்படின்னு நிறையா பேர் குரல் கொடுத்தாங்க. ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு அவருடைய சிறையிலிருந்து மீள்பதற்கான நிறையா வழிவகையெல்லாம் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இராணுவத்தையெல்லாம் அனுப்பிச்சு துணை நின்றாங்க. நம்மளுடைய இந்திய அரசு துணை நின்றதோடு அவங்களுக்கு பிரதமராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாட்டை ஆள்வதற்கான அத்தனை வழிவகைகளையும் செஞ்சாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்திரா அம்மா அவங்களுக்கு இவர் நன்றி தெரிவிச்சுட்டு போனார். இவர் நன்றி தெரிவித்து போனதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையவும் இந்திரா அம்மா துணை புரிஞ்சாங்க. இப்படியெல்லாம் துணை புரிஞ்சாங்க. சரி, ஒரு மொழி ஒரு மக்கள் அரசியல் அதிகாரத்தால் தாக்கப்பட்டாலோ இல்லை ஒடுக்கப்பட்டாலோ அங்கே மக்கள் எவ்வளவு சீற்றத்தோடு எவ்வளவு உந்து சக்தியோட இளைஞர் சக்தி எவ்வளவு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வங்காளம் உருவானது விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிகிட்டே வந்துட்டு
அவரோட கவலையாக பதிவு செய்கிறாரு. இத்தனையா எல்லாம் பார்த்தாங்க பிடிச்சாங்க, சரி நம்ம நாட்டில் கீழே ஒரு ஈழன்னு ஒன்று இருக்குது, அதையும் யாரும் கவனிக்கலையே அப்படின்னு கவலையோடு அவருடைய கட்டுரையை நிறைவு செய்கிறாரு.